ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ நேத்திக்கே நம்மளோட சேனலில் சொல்லியிருந்தோம், பாஜக பார்த்தீங்கனாக்கா இப்போ ரஜினி சாரை எதிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆயத்தமாயிட்டாங்க தான் சொல்லுவேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்பே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் ஒன்ற முடியல அப்படின்ற மாதிரி ரஜினி சார் தெளிவாக சொல்லியிருந்தாரு. இங்கே மோடிக்கு எதிர்ப்பால் இருக்குது, அதனால தான் இங்கே ஜெயிக்க முடியலன்றதை அப்பட்டமாகவே சொல்லியிருந்தார். அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா பாஜக வந்து ரஜினி சார் மேலே ஒரு சில காண்டுகள் இருந்திருந்து, ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. மறுபடியும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி காப்பான் படத்தோடைய ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் மறுபடியும் ஒரு தட்டி தெளிவாக சொல்லியிருந்தாரு, சூர்யாவோடைய அந்த கல்வி கொலைக்கு எதிர்ப்பா பேசின அந்த விஷயத்துக்கு நான் என்னோட கருத்து என்னன்னா நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பட்டமாவே போட்டு உடைச்சாரு. ஸோ இதன் மூலிமா பாஜக வந்து இதுக்கப்புறமா ரஜினி சாரை வந்து நம்ம வந்து தாங்கி பிடிக்கக்கூடாது, ஸோ அவர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தோரணையில் தான் நீதிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அவங்க ஒரு பேட்டியில் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினி சாரோட இந்த கருத்துக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது, கவர்மெண்ட் கொடுத்துருந்த அந்த வெப்சைட்டில் யார் வேணாலும் கருத்து தெரிவிக்கலாம். ஸோ கருத்து தெரிவிக்கிறது முன்னாடி அந்த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் அதில் இருக்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், ரஜினி சாருக்கும் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ள அவருடைய உண்மையான நிலைப்பாடு என்னன்றதை அவர் தாராளமாக தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி பேசியிருக்காங்க. இப்போனா நீங்கள் மிரட்டும் தோரணையிலேருந்து ரஜினி சார் வந்து இதை கேட்குறீங்களா, கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் மாற்றி சொல்லிடுவீங்க, எங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. ஸோ இதன் மூலிமா பாஜக வந்து ரஜினி சாரை இன்டெரக்டாக அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்குதா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இப்போ யோசிக்கிறாங்க. ஆனால் ரஜினி சாரோட தரப்பில் எந்த ஒரு அல்ட்டும் இல்லாமல் அசால்ட்டாக வந்து இதுக்கு எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். அது குறிப்பாக ரஜினி சார் இதை பற்றி கண்டுக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ மிரட்டும் துறையினர் நேற்றுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் ரஜினி சார் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஜாலியாக இப்போ தர்பார் படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக பொம்மை கிளம்புறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட்டில் ரஜினி சார் எதாவது சொல்லுவாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அதுவும் நடக்காது தான் நினைக்கிறேன். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சாரை யாராலையும் வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அவரை அடக்கி அவர் வந்து வழிக்கு கொண்டு வந்து நினச்சாங்கன்னா அவங்க தான் வந்து அடங்கி போவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பாஜக வந்து ரஜினி சார் எப்படியாவது அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ சொல்லி பார்க்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிரட்டும் தோரணையில் தான் வந்து எல்லாமே பேசுகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பேசுகிறது எல்லாமே. ஆனால் ரஜினி சார் இதுக்கெல்லாம் வந்து மசீர ஆளே கிடையாது, அவர் எவ்வளோ பேர் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஸோ ஜெயலலிதாலேருந்து கருணாநிதி வரைக்கும் எல்லாம் பெரிய பெரிய தலைங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாச்சு, இவங்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது இன்னும் சொல்ல போனாக்கா ரஜினி சார் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான் தான் நினைக்கிறேன். சூர்யா சார் வந்து காப்பான் படத்தோட ஆடியோ லஞ்சில் சொன்ன மாதிரி தான், ரஜினி சாரோட வழி தனி வழி, அதனால தான் அவர் வந்து யூனிக்காக இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதே தான் இப்போ அரசியல்லையும் ரஜினி சார் ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் எடுக்கணும், யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கொள்கையில் இருக்கார் ரஜினி சார். ஆனால் இவனுங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தாக்கா கண்டிப்பாக வந்து விமர்சனம் பண்ணாதான் இங்கே வந்து இவங்கெல்லாம் அடங்குவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.